அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவுனில் செகண்ட் கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நவுன் பற்றி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதேமாதிரி இந்த கிளாஸும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த பேசிக் கிளாஸில் நீங்கள் ஒரு மூணு நாலு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இது எதற்கு உதவும் அப்படின்னா, எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உதவும். சரியா, இங்கிலீஷில் எரர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். சரி, நவுன் அப்படின்னா நான் வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன். நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நம்ம தமிழில் பெயர் சொல் ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு நபரை குறிக்கிறதான், இல்லைனா ஒரு பிளேஸை குறிக்கிறதான் பெயர் சொல் வந்து சொல்லுவாங்க. மூணு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நவுன் அப்படின்னா ஒரு நபர், நபரோட பேர். ஒரு பொருள், பொருளோட பேர். ஒரு பிளேஸ், பிளேஸோட பேர். மூணு விஷயங்கள். சரியா, நவுனை பொறுத்த வரைக்கும் ஞாபகத்துக்கும். இந்த நவுனில் ஒரு இரண்டு விஷயங்கள் கண்டிப்பாக தெரியணும். ஒன்று சிங்குலர், இன்னொன்று ப்ளூரல். நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம். சார், ஒருமை பன்மைலாம் ஒரு விஷயமா? விஷயம் இருக்குது. நம்ம வந்து இப்போ குழந்தை, குழந்தைகள் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். சரியா, ஒருமை பன்மை, ஓகேவா? இதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்துருக்கு. அந்த நிறைய வேர்ட்ஸில் இப்போ ப்ளூரலில் வருதுன்னா அதுக்கு உரிய ஸ்பெல்லிங் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்பெல் மிஸ்பெல்ட்டு கூட நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு நாலு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையில் எந்த வார்த்தை கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் வந்து இருக்குது, மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். சரி, சிங்குலர் ப்ளூரல், அதாவது சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்குருவீங்க. ஒரு மூணு இல்லைன்னா நாலு விஷயங்கள் வந்து கற்றுக்குருவீங்க. அதனால் ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் மைண்டில் வந்து ஏற்றுக்கோங்க. ஒரு மூணு விஷயத்தை மட்டும் மைண்டில் வந்து ஏற்றுக்கோங்க. சரி, நான் வந்து இந்த சைடு வந்து சிங்குலர் வேர்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த சைடு ப்ளூரல் வேர்டு நான் வந்து கொடுக்கணும், ஆனால் கொடுக்கலை. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நவுன் தான் இதில் கொடுத்து எல்லாமே வந்து நவுன் தான்ப்பா, ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு சிங்குலரில் சேர் அப்படின்னு சொல்லி இருக்குது. சேர் அப்படின்னா ஒரு நாற்காலி, ஓகேவா? ஒரு நாற்காலி, சேர் அல்லது ஒரு இருக்கை அப்படின்னு சொல்லலாம், உட்கார்றது. ஓகே, இதை வந்து நீ பன்மையில் எப்படி சொல்லுவேன், ப்ளூரலில் எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லணுன்னா நீங்கள் வந்து யோசித்து வச்சுருப்பீங்க. சொல்கிறேன், சேர்ஸ், சேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவோம், ஒரு எஸ்ஸை சேர்த்துருவோம். மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் எஸ் சேர்த்து வந்து வரும். அதாவது ப்ளூரலில் வர்றப்போ ஒரு சில வேர்டு வந்து இந்த எஸ் எல்லாம் வந்து வராது, வேறு வார்த்தையில் வந்து வரும். அது என்னென்னு நம்ம வந்து சொல்லிடலாம். அடுத்து வந்து பாருங்கள், டோர். டோர் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், கதவு. இதுக்கு ப்ளூரல் என்ன, டோர்ஸ். சார், இது சிம்பிளான விஷயம் தானே. இது இதுக்கு இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. சரியா, சொல்கிறேன், ஒன்று நான் பார்க்குறப்ப சொல்கிறேன். டோர்னா டோர்ஸ், கதவுகள். ஓகே, பென். பெண்ணுக்குரிய பொருள் என்ன, பென்ஸ். எக்ஸ்ட்ராவாக எஸ் சேர்க்குறேன். அடுத்து போர்டு. போர்டுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், போர்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா போர்ட்ஸ். ஓகே சார், இது நார்மலாக இருக்கிறா. ஷர்ட், ஷர்ட்ஸ். ஷர்ட்னா நம்ம சட்டை, சட்டைகள். அடுத்து வந்து பாருங்கள், பெஞ்ச். அதே மாதிரியே பெஞ்ச் அப்படின்னு போடுவீங்களா, போட்டால் அது வந்து தப்பு. இங்கே இதுதான் வந்து விஷயம். பெஞ்ச் அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் என்ன போடணும், ஆக்சுவலாக பெஞ்சஸ் அப்படிங்கிறதான் போடணும், பெஞ்சஸ். அப்போ வந்து பாருங்கள் என்ன ஆயிருக்கீங்க, நம்ம இது வரைக்கும் மேலே ஒரு அஞ்சு வேர்டு வந்து பார்த்தோம். அந்த அஞ்சு வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த அந்த ப்ளூரல் வேர்டு வர்றப்போ எஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், பெஞ்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எஸ் தானே சேர்க்கணும், பெஞ்ச் அப்படின்னு தானே வரணும். ஆனால் ஏன் நம்ம வந்து இஎஸ் அப்படின்னு ஆட் ஆகுது, இப்போ எஸ் எக்ஸ்ட்ராவாக இஎஸ் வந்து ஆட் ஆகுது, வெறும் எஸ் தானே வரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். இதுதான் இங்கே விஷயம். இதுதான் இந்த சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனில் ரூல் நம்பர் ஒன். சரியா, இந்த நான் ஒரு மூணு விஷயம் சொன்னேன்னா மைண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோ, நல்லா ஏற்றி வச்சுக்கோ. இப்போ பெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நவுன். பெஞ்சுக்கு லாஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர் நல்லா கவனிச்சுக்கோ, லாஸ்ட் லெட்டர்.
இந்த லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் முடியுது? என்ஸ் வித் ஹச். ஹச்சில் ஒரு நவுன் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளூரலில் வரப்போ ஹச்சு கூட என்ன வரணும் அப்படின்னா இஎஸ் சேர்க்கணும், வெறும் எஸ் மட்டும் சேர்க்கக்கூடாது. நீ எந்த வார்த்தை வேணால் எடுத்துக்கோ, வார்த்தை எடுத்துகிட்டு சிங்குளரில் இப்போ வந்து லாஸ்ட்டில் எஸ் ஹச் வருதா, அப்போ லாஸ்ட்டு ப்ளூரலில் என்ன வரணும்? இஎஸ் சேர்க்கணும், அதுதான் ப்ளூரல். இது ரூல் நம்பர் ஒன், நல்லா மைண்டில் ஏற்றுக்கோ. லாஸ்ட்டு ஹச்சு வந்தால், நவுனுக்கு லாஸ்ட்டில் ஹச்சு வந்தால் என்ன பண்ணணும்? ப்ளூரலில் வரப்போ இஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்த வார்த்தை வந்து பாருங்கள், சர்ச். சர்ச் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், தேவாலயம். சரியா? என்ன எழுதணும்? என்ஸ் வித் ஹச். ஸோ சர்ச்சஸ் அப்படின்னு எழுதணும். நம்ம ரூல் நம்பர் ஒன்று என்ன பார்த்துருக்கோம்? ஹச் வந்தால் இஎஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாருங்கள், பஞ்ச். பஞ்ச் பஞ்ச் அப்படின்னா என்ன எழுதணும்? பஞ்சஸ், இஎஸ் சேர்க்கணும். அடுத்து பஞ்ச் குத்துறது. சரியா? பஞ்ச். அப்போ பஞ்சஸ், இஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? இது ரூல் நம்பர் ஒன், நல்லா பார்த்துக்கோ. நான் மொத்தம் இந்த கிளாஸில் வந்து மூணு ரூல் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ரூல் நம்பர் ஒன் இதுதான், சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள், ஸோ இப்படி தான் படித்தாகணும். ஸோ ஹச் லாஸ்ட் வந்தால் இஎஸ் சேர்க்கணும் ப்ளூரலுக்கு. ப்ளூரல் ப்ளூரல் நல்லா மைண்டில் ஏற்றுக்கோ, பன்மை. அடுத்து வந்து பாருங்கள், டொமேட்டோ. டொமேட்டோ TOMA. சரியா? ஓ அது வந்து டைப்பிங் மிஸ்டேக். டொமேட்டோ, டொமேட்டோனா தக்காளி, தக்காளிகள். அப்போ என்ன பண்ணணும்? டொமேட்டோஸ் என்ன பண்ணுவீங்க? வேமாமோ TOMA TOS அப்படின்னு போட்டுருவீங்க. என்ன பண்ணுவீங்க சார்? மேலே வந்து எஸ் சேர்த்துருக்கோம்ல, அப்போ நம்ம இதுக்கும் எஸ் தானே வரணும். அச்சு வந்தால் தானே நீங்கள் வந்து இஎஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இது ரூல் நம்பர் டூ. சரியா? ரூல் நம்பர் டூ, இஃப் நவுன் ஏன்ஸ் வித் ஓ. சரியா? ஒருவேளை நவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நவுன்னா பெயர்ச்சொல், பெயர்ச்சொல் லாஸ்ட் எழுத்து ஓல முடியுது அப்படின்னா, ஓ ஓ நல்லா நான் வச்சுக்கோ, ஓல முடியுது அப்படின்னா என்ன பண்ணணும்? இஎஸ் சேர்க்கணும். ஹச்சில் முடிஞ்சால் இஎஸ் சேர்க்கணும், ஓல முடிஞ்சால் இஎஸ் சேர்க்கணும். அப்போ டொமேட்டோ அப்படின்னா டொமேட்டோஸ், இஎஸ் சேர்த்து வரணும். ஓகேவா? அடுத்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. அப்போ என்ன பண்ணணும்? பொட்டேட்டோஸ், இஎஸ் சேர்க்கணும். மேங்கோ மாம்பழம், மேங்கோஸ், என்ன பண்ணணும்? இஎஸ் சேர்க்கணும். இப்போ ரெண்டு ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஹச்சு ஓ வந்தால் என்ன பண்ணணும்? இஎஸ் சேர்க்கணும். எதுக்காக சேர்க்கணும்? ப்ளூரலில் சேர்க்கணும். சரியா? சிங்குலர் வேர்ட், ப்ளூரல் வேர்ட், ப்ளூரலில் சேர்க்கணும். ஓகே, அடுத்ததாக வந்து பாருங்கள், லைப்ரரி. லைப்ரரின்னு என்ன? நூலகம். என்ன பண்ணுவீங்க? அப்போ ப்ளூரலில் என்ன பண்ணணும்? லைப்ரரிஸ். என்ன பண்ணணும்? லைப்ரரிஸ் பாருங்கள், இதில் ஒரு மாற்றம் தெரியுதா? லைப்ரரிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா LIBRARARY அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன மாற்றம் இருக்குது? லாஸ்ட்டு ஒய் இருக்கா? இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒய்யானது என்ன ஆயிடுது? போயிடுது. ஒய்யானது போயிடுது, அதுக்கு பிறகு என்ன வந்துடுது? IES வந்துடுது. இப்போ ரூல் நம்பர் த்ரீ, நல்லா நோட் பண்ணு. ரூல் நம்பர் த்ரீ, இஃப் நவுன் ஏன்ஸ் வித் ஒய். ஒருவேளை நவுன் அதாவது பெயர்ச்சொல் கடைசி வார்த்தை, கடைசி எழுத்து வந்து ஒய்யில் முடியுது அப்படின்னா, சிங்குலர் வேர்ட் ஒய்யில் முடியுது அப்படின்னா, ப்ளூரல் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்க்கு பதிலாக IES போடணும். நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? ஹச்சு ஓ வந்தால் இஎஸ் போடணும் அப்படின்னு பார்த்தோம். ஒய் வந்தால் ஒய்யை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? ஒய்யை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? IES சேர்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோ, ஒய்யை தூக்கிடணும். சரியா? அப்போ அடுத்து வந்து பாருங்கள், செக்ரட்ரி. செக்ரட்ரி அப்போ செக்ரட்ரிக்கு செக்ரட்ரிஸ், ஒய்யை தூக்கியாச்சு, IES சேர்த்தாச்சு. இது ரூல் நம்பர் த்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய், இதுக்கு டவுட் வரணும். சரியா? சார் பாய்னு இருக்கு, அப்போ BOES போஸ்னு வரணுமா? ஒய்யை தூக்கிடணுமா? IES வந்து சார் பாய்ஸ் அப்படின்னு வரணுமா? இல்லை, கிடையாது. ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. இங்கே மட்டும் என்ன அப்படின்னா, பாய் வந்தால் பாய்ஸ் மட்டும்தான் வரணும், எக்ஸ்ட்ரா எஸ் மட்டும்தான் போடணும். இது ஒரு சில விதிவிலக்கு. சரியா? விதிவிலக்கான வார்த்தைன்னா ஒரு சில வார்த்தைகள்னா, அதுக்கு தான் பாயை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன்.
அடுத்து வந்து பாருங்க மேன். மேன் அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு ஆண் அப்படிங்கிற மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண். சரியா? இதை நம்ம ப்ளூரலில் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், மேன்ஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் தப்பு. எப்படி எழுதணும், மேன் அப்படிங்கிறத மென் அப்படின்னு எழுதணும். அது எப்படி சார், நீங்கள் தான் ப்ளூரலில் வந்தால் எஸ் சேர்க்கணும் இல்லைன்னா ஐஏ சேர்க்கணும் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும் தான் சொன்னீங்க. இப்படியும் நம்ம இங்கிலீஷில் இருக்குது நவுனில், என்ன அப்படின்னா மேன் இருந்தால் என்ன அப்படின்னா ப்ளூரலில் மென் அப்படின்னு சொல்லி சொல்லணும், மென். அடுத்ததாக உமேன், உமன். இதை என்ன பண்ணணும், உமன். அதே விஷயந்தான், ஏக்கு பதிலாக இஎன் சேர்த்தணும், உமன். அடுத்து வந்து பாருங்கள் சைல்டு. சைல்டுனா ஒரு குழந்தை. இதுவே ப்ளூரலில் வரப்ப சைல்ட்ஸ் அப்படின்னு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் தானே, சைல்ட்ஸ் கரெக்ட் தானே அப்படின்னு நினைப்பீங்க. தப்பு. ப்ளூரலில் வரலப்ப சில்ட்ரன் அப்படின்னு போடணும், சில்ட்ரன், சில்ட்ரன். நல்லா பார்த்துக்கோங்க, சைல்டு அப்படின்னா சில்ட்ரன் ப்ளூரலில். இப்போ இதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன டவுட் அப்படின்னா, சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் ஒரு சில டைமு நம்ம சில்ட்ரன்ஸ் டே சொல்கிறாங்களா, சில்ட்ரன்ஸ் டே நான் எழுதி காமிக்கிறேன் போகிறேன், சில்ட்ரன்ஸ் டே சொல்கிறாங்களா, உமன்ஸ் டே பாருங்கள், உமன்ஸ் வேர்ல்டு உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னா அப்போ சார் இப்படி வருதே எஸ் வருதே அப்போ எஸ் சேர்க்கணுமா, கிடையாது. இது என்ன பண்ணுறாங்க மேலே பாருங்கள், அப்பாசிட்டர் கூறி போட்டிருக்காங்க, இப்படித்தான் சேர்ப்பாங்க, சில்ட்ரன் தனியாக அதுக்கப்புறம் எஸ்ஸு, பெண்களுக்கான தினம், குழந்தைகளுக்கான தினம், அதுதான் அப்பாசிட்டர் போட்டால் அது வந்து கணக்கு வந்து கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதா, இது வேறு, புரியுதா, ஓகேவா. ஓகே பாருங்கள், இன்றைக்கி சிம்பிள் தான் இந்த வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு ரூல் மட்டும் தான் பார்த்தோம், இந்த மாதிரி ரூல் தான் நிறையா நீங்கள் வந்து பார்க்கணும்ப்பா. இந்த ரூல் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ரூல் வந்து இருக்குது, அந்த ரூலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இங்கிலீஷில் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் வந்து வாங்கலாம், சிம்பிள் தான். ஆனால் நீ திரும்ப 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 மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி நான் ப்ராக்டிஸும் கொடுப்பேன், ஓகேவா. சரி ஓகே, இன்றைக்கி நவுனில் நம்ம சிங்குலர் ப்ளூரல் வந்து பார்த்துருக்கோம், சரியா, சிங்குலர் ப்ளூரல். அதில் ஒரு மூணே மூணு ரூல் மட்டும் தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். மூணு ரூல் என்ன, நவுன் லாஸ்டில் ஹச் ஓ வந்தா, ஹச் ஓ வந்தா என்ன பண்ணணும், ப்ளூரலில் வர்றப்ப இஎஸ் சேர்க்கணும், ப்ளூரலில் வரப்போ என்ன பண்ணணும், இஎஸ் சேர்க்கணும். அதே மாதிரி நவுனில் லாஸ்ட் லெட்டர் ஒய் வந்தால் ப்ளூரலில் வரப்ப ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும், சிம்பிளான விஷயந்தான், நல்லா மைண்டை வந்து ஏற்றிக்கோங்க, ஓகேவா. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம், நன்றி.